ஃபாஸ்ட் மேன். இன்னைக்கு நம்ம என்ன புதுசா செஞ்சிருக்கோம்னா மோட்டரைஸ் கார். இப்ப நான் பட்டன் ஆன் பண்றேன், எப்படி வரும்னு பார்க்கலாம். சூப்பரா விடுதுல உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுல செய்யணுமா? வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கார் பண்ண ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது ஒரு பர்மனன்ட் மார்க்கர், ரெண்டு புள்ளி, ஒரு ஃபெவிக்விக், ஒரு 12 வோல்ட் பேட்டரி ஹோல்டர், ஒரு மோட்டர், நல்ல ஹெவி டியூட்டி மோட்டராக எடுக்கணும், ஒயர்ஸ், ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வீல்ஸ், ரெண்டு வீல் எடுத்துக்கோங்க. அது நாலு வீல்ஸ் இருக்கணும். நீங்கள் அதுலாம் அது கம்பி வச்சு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பிளேட், அதுக்கப்புறம் முக்கியமாக கார்போர்டு. நம்ம கார்போர்டில் பண்ணுறதுனால எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ கார்போர்டு எடுத்து ரெண்டு சைடையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த ரெண்டு சைடையும் கட் பண்ண போகிறேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் கரெக்டாக அதை மார்க் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச கார் மாதிரி நீங்கள் வரையலாம். நான் அந்த ரெண்டு சைடில் வெட்டினதையும் நான் தூக்கி போடல, ஏன்னா அது வந்து நம்மளுக்கு சில டைம்ஸ் அது யூஸும் ஆகும். ஸோ நான் இப்போ ஒரு டெம்ப்ளேட் வரைய போகிறேன். ஒரு ரேஸ் கார் மாதிரி நான் வரைய போகிறேன். எனக்கு ரேஸ் கார் ரொம்ப பிடிக்கும். அதோட டைனமிக் ஷேப் பார்க்கறதுக்காக நான் இது மாதிரி பண்ண போகிறேன். இப்போ நான் அதை வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ நான் அந்த பிளேடை வச்சு கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரெண்டு வீலையும் நான் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நார்மலாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ உங்களுக்கு இதோடய ரொம்ப அட்வான்ஸ்டாக வேணுமா, நீங்கள் செகண்ட் ஸ்டெப் பண்ணலாம். நம்ம இந்த பேண்டமிக்னால நம்மக்கிட்ட நிறைய மோட்டர்ஸ் இருக்காது, நம்மக்கிட்ட பேட்டரி இருக்காது, அதனால நம்மளே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வெளியும் போகலாம். இந்த மாதிரி பண்ணி நம்ம சின்ன குழந்தைங்கிட்ட போனால் அவங்க விளையாடுவாங்க. இப்போ நம்ம அட்வான்ஸ் ஸ்டெப் பண்ணணுன்னா நம்மளுக்கு அந்த டெம்ப்ளேட் பண்ண வேணும். ஒரு பேட்டரி, ஒரு மோட்டர், ஒரு பெரிய புள்ளியோட நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், தேவைன்னா வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்விட்ச், அதுக்கப்புறம் ஃபெவிகால், அதுக்கப்புறம் கட்டர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மோட்டர் அட்டாச் பண்ண கற்றுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், மோட்டர் தான் ஒரு பேஸாக வைக்க போகிறேன். நான் எல்லாத்தையும் அவுத்துறேன். நான் ஏற்கனவே இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஏற்கனவே நான் ஒரு அங்கே ஒரு புள்ளி வச்சுருக்கேன். என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்தையும் இப்படி வச்சுக்க போகிறேன், ஏன்னா இந்த மாதிரி வச்சாதான் அந்த ரெண்டு புள்ளியும் அந்த ரப்பர் பேண்டோட ஸ்ட்ரென்த்தில் புல் பண்ணும் போது அந்த வீல் அப்பில் வராது. இந்த சைடில் இதை வச்சுட்டோம்னா நான் ஃபெவிகால் எடுத்துக்கிறேன். ஃபெவிகால் எடுத்து அப்ளை பண்ணி நான் அதை ஒட்டிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நிறைய ரேப்பிங்ஸ் ஆஃப் டேப்போ நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நான் மேலே ஒரே ஒரு செலோஃபின் டேப் அது நான் எப்படி நிற்கணுமோ அதே மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு லாஸ்டில் ஊற்றுட்டு திரும்பியும் அதே மாதிரி போட்டுட்டு வச்சிடுறேன். இப்போ நான் சும்மா டெம்பரரியாக தான் ஒட்டுறேன். லாஸ்ட் வரைக்கும் நான் ஒட்ட மாட்டேன். உங்களுக்கு இது இது மட்டும்தான் இருந்துச்சுன்னா இதை மட்டும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம இதனால் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நான் இந்த வெறும் மோட்டர் தான் தூக்குனேன், அழகாக தூக்கிட்டு வருது. நீங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் சப்போர்ட் பண்ணிங்கன்னா
நான் ட்ரோன் அந்த மாதிரி நிறைய நிறைய பெரிய பெரிய வீடியோஸ் தான் நான் பண்ணுறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்மளுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் தேவைப்படும். ரப்பர் பேண்டை சைடில் வச்சுக்கலாம். எதுக்குன்னா அந்த புள்ளி டைப்புக்கு ஒரு ஸ்விட்ச், அதுக்கப்புறமா அந்த 9 volt பேட்டரி ஹோல்டர் கூட நான் பேட்டரியை கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ கனெக்ட் பண்ண உடனே நம்ம சர்க்கியூட் ஓப்பனாக இருக்குது, அதனால எப்படியும் அந்த இது வேஸ்ட் ஆகாது. பவர் இப்போது நான் மோட்டரில் இருக்க ஒரு டெர்மினலேருந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலை நான் ஒரு இந்த ஸ்விட்சுக்கு ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம மோட்டர்லேருந்து அடுத்த இன்னொரு டெர்மினல் வேஸ்ட்டாக தான் இருக்கும்ல, அதில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணீங்கன்னா இது ஓடணும். இப்போ நான் இந்த ஒயரை பேட்டரியோட கனெக்ட் பண்ண போகிறேன், ஸ்விட்சோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸ்விட்சை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஒயரை நம்ம ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணணும். ஒரே டெர்மினலில் கனெக்ட் பண்ணிடாதீங்க, ஸ்விட்சுக்கு 2 terminals இருக்கும். 1 வந்து நம்ம பேட்டரியோட பவரை கொடுக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு வந்து அந்த மோட்டரோட 1 terminal கொடுக்கணும். இப்போ ஆன் பண்ணிங்கன்னா அந்த மோட்டர் ஓடணும், ஓவராக வாபிள்லாம் ஆகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். அதுனா நம்ம பண்ணது தப்பாகிடும், வாபிள் ஆச்சுன்னா நம்ம போட்டிருக்க புள்ளி டக்குன்னு அவுண்டுரும். ஸோ வாபிள் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். அது ஒட்டலை, ஏன்னா நான் வந்து பேட்டரியை ஒத்துப்பேன். இப்போ நான் வந்து புள்ளி அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ நான் உள்ளே போட்டு இந்த பெரிய புள்ளியோடு பண்ண போகிறேன். நீங்கள் 2 சின்ன புள்ளினாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ரப்பர் பேண்ட் லைட்டாக ஸ்ட்ரெச் ஆகணும். ஓவர் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா அதனால அந்த ஃபோர்ஸ் எடுத்துக்க முடியாது. பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓடுது. இதை இந்த ஸ்பீடில் இருக்கணும். இதோடய ரொம்ப குறைவான ஸ்பீடாக இருந்தால் ஒழுங்காக ஓடாது. இதோடய நல்ல ஸ்பீட் இருந்துச்சுன்னா சூப்பராக ஓடும். நான் ஒரு பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் 2 batteries கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 12 volt மோட்டர் யூஸ் பண்ணலாம், அது ஒர்க் ஆகாது. 3 volt மோட்டராக நீங்கள் வாங்கணும். இந்த மாதிரி நார்மல் மோட்டார்ஸ் வாங்கினீங்கன்னா அது வந்து இந்த கெப்பாசிட்டி அந்த ஸ்பீடை கொடுக்காது ரன் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம இந்த ஒருத்தர் ஓட விட்டு பார்க்கலாம் எப்படி ஓட்டு பார்க்கலாம். இப்போ நான் பட்டன் ஆன் பண்ணுறேன். பாருங்க, நம்ம இன்னொருத்தர் உள்ளோம். அப்படியே கீழே போய் விழுந்துருவோம் போல, அந்த அளவு சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
சூப்பரா ஓடுதுல சூப்பரா ஓடுதுல ஜாலியா இருக்கு. இந்த மாதிரியே விட்டு விளையாடலாம். நான் ஏன் பேட்டரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் அமுக்கி விட்டுருங்க. அப்போ நான் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எப்போ நான் புதுசாக வீடியோ போடுறேன். பை பை, see you at the next video. Bye 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 bye.